நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு. ஈஸ்டர் தாக்குதல், இலங்கை ஆயர் பேரவை வெளியிட்ட அறிக்கை. பால் உற்பத்தியாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வார இறுதி நாட்களில் மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கூறி கையெழுத்து வேட்டை. அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களே பொருளாதார சரிவுக்கு காரணம். துசார இந்துனில் லங்கா ஐயோசி நிறுவனம் தமது அனைத்து வகையான பெட்ரோல் மற்றும் டீசலின் விலைகளை அதிகரித்துள்ளது. நேற்று தினம் நள்ளிரவு முதல் குறித்த விலை அதிகரிப்பு நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி அனைத்து வகையான டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 15 ரூபாவும் பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு 20 ரூபாவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெட்ரோல் 92, ஒக்டேனின் புதிய விலை 204 ரூபாவாக இருக்கும். டீசலின் புதிய விலை 139 ரூபாவாக காணப்படும். ஐயோசி நிறுவனம் இந்த மாதத்திற்குள் மேற்கொள்ளும் இரண்டாவது எரிபொருள் விலை திருத்தம் இதுவாகும். எனினும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரை தமது எரிபொருட்களின் விலையை அதிகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீதியை நிலைநாட்டு சர்வதேச உதவியை நாடுவதை தவிர வேறு வழியில்லை என்று இலங்கை ஆயர்கள் பேரவை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈஸ்டர் தாக்குதல் குறித்த உண்மையை வெளிக்கொணர்வதில் தாமதம் மட்டுமன்றி உண்மையை மூடி மறைத்து கொலைகளை அரசியல் ஆதாயத்துடன் பயன்படுத்தி கொண்டு விஷயங்களை சிக்கலாக்கும் முயற்சியும் நடந்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. இலங்கை கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் தலைவர் வின்ஸ்டன் பதுலை ஆயர் பெர்னாண்டோ மற்றும் அதன் செயலாளர் நாயகம் கொழும்பு உதவி ஆயர் டி அந்தோனி ஆகியோர் இந்த அறிக்கையில் கையெழுத்திட்டுள்ளனர். ஒரு லிட்டர் பாலை 100 ரூபாவிற்கு கொள்வனை செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். நாரையன்பேட்டை மில்கோ தொழிற்சாலைக்கு கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டிருந்த போதே ஜனாதிபதி இந்த பணிப்புரையை விடுத்துள்ளார். இதற்கமைய இந்த பணிப்புரை சனிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வரும் என ராஜா கமிஷனர் டி பி ஹேரத் தெரிவித்துள்ளார். வார இறுதிக்கான மின்வெட்டு அட்டவணையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பகல் நேர மின்வெட்டு 3 மணி நேரமாக சனிக்கிழமை 26 திகதி அமையும் எனவும் அது குழுக்கள் ஏபிசி ஆகியவற்றின் கீழ் உள்ளடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகல் நேர மின்வெட்டு 2.5 மணித்தியாலமும் சனிக்கிழமை 26 திகதி இருக்கும் எனவும் மற்ற அனைத்து குழுக்களும் இதில் உள்ளடங்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமை பகலில் 2.5 மணி நேரம் ஏபிசி குழுக்களை தவிர வேறு எந்த மின்தடையும் இருக்காது எனவும் அறிவித்தலில் விடுக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி திருகோணமலையில் இன்று கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்படவுள்ளது. திருகோணமலை சிவன் கோயிலடி தந்தை சில்வா சிலைக்கு முன்பாக இலங்கைக்கு தமிழரசு கட்சியின் வாலிபர் முன்னிலையின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து வேட்டை முன்னெடுக்கப்படவுள்ளது. மாலை 3:30 மணியளவில் கையெழுத்து வேட்டை நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. யாழ்ப்பாணம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்றும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாணிப்பை மற்றும் சங்காணி பகுதிகளில் இலங்கை தமிழரசு கட்சியினர் வாலிபர் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களே பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்வதாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் துசார இந்துனில் உணவு, எரிபொருள், எரிவாயு மற்றும் பல அத்தியாவசியப் பொருட்கள் பற்றாக்குறையால் பொதுமக்கள் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் நெருக்கடி காரணமாக கொழும்பில் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகரித்து வரும் போக்குவரத்து செலவுகள் காரணமாக விலையில் கணிசமான அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் துசார இந்துனில் தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடுக்கான தீர்வுகள் குறித்து அவர் வர்த்தக அமைச்சரிடம் கேள்வியையும் எழுப்பியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் அரசாங்கம் வெளிப்படுத்திய மோசமான முடிவெடுக்கும் திறமைக்கு அரசாங்கத்தையும் அதன் தலைவர்களையும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நள்ளிரவு முதல் எரிபொருட்களின் விலை அதிகரிப்பு. ஈஸ்டர் தாக்குதல், இலங்கை ஆயர் பேரவை வெளியிட்ட அறிக்கை. பால் உற்பத்தியாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல். வார இறுதி நாட்களில் மின்வெட்டு தொடர்பான அறிவிப்பு. பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கூறி கையெழுத்து வேட்டை. அரசாங்கத்தின் தவறான தீர்மானங்களே பொருளாதார சரிவுக்கு காரணம். துசார இந்துனில்